வண்டர்ஃபுல் மிராக்குலஸ். அதிசயங்கிறது ஒரு சம்பவம் இல்லை, அவர் பேரே அதிசயம். ஹிஸ் நேம் இஸ் வண்டர், ஹிஸ் நேம் இஸ் மிராக்குலஸ். தூதனானவர் மனாவை நோக்கி, நீ என்ன இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியே, நீ சர்வாங்க தகரபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். தூதன்னே தெரியல, அவன்ட்டெல்லாம் தூதன் வரா பாருங்களேன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஆமென். Why do you ask my name? Seeing it, it is wonderful, miraculous. Amen. எல்லாம் சொல்லுங்க, wonderful, miraculous. அப்படின்னா இங்க பார்ப்பா, அதிசயங்கிறது ஒரு சம்பவம் இல்லை, அவர் பேரே அதிசயம். Amen. His name is wonder. His name is miraculous. அப்போ தேவனுடைய தன்மையே என்னதுன்னா அதிசயம். அதனால தான் இயேசுவின் பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி பல்வேறு காரியங்களை முன்மொழியும் பொழுது இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாம் சொல்லுங்கள், அதிசயமானவர். அவர் அவர் நாமமே, அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. His name shall be called Wonderful Counselor. Amen. அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர். அவர் பேரே அதிசயம். His name is Wonder. எல்லாம் சொல்லுங்க, அதிசயம். நல்லா சொல்லுங்க, அதிசயம். ஆண்டவர் பேரே அதிசயம், ஆண்டவர் பேரே அற்புதம். Amen. அப்பனா என்ன? வியக்கத்தக்க காரியங்கள், உங்கள் கற்பனை, உங்கள் மனது, உங்கள் புரிதல், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமே. ஏன்னா ஹிஸ் நேம் இஸ் வண்டர், ஹிஸ் நேம் இஸ் மிராக்குலஸ், இஸ் மிராக்கிள் வொர்க்கிங் காட். வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு அற்புதத்தை என்ன பண்ண போகிற, பார்க்க போகிறாய். ஏன்னா என் பெயர் அதிசயம்.